நம்முடைய கருத்துக்களை பொறுத்தளவில் இந்த அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா அந்த அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறதுல நாம் ஒரு தெளிவடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லாமே கொஞ்சம் எளிமையாக போயிடும். இதனாலன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெண்டுக்குமே வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ ரெண்டு ஆப்போசிட்டாக இருக்கிறத வந்து நாம் அதை வந்து சரியான முறையில் ஹேண்டில் பண்ணோம். ஒரு இதில் ஹேண்டில் பண்ணுறது, இன்னொரு இதில் ஹேண்டில் பண்ணோம்னா பிரச்சனை ஆகும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அகத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லைன்னு பார்த்தோம். இது அப்படியே தூக்கி புறத்துக்கு போட்டுக்கோன்னு சொல்லி சொன்னால் எல்லா பிரச்சனையும் வந்துடும். அப்போ இப்போ அதான் பிரச்சனை அதிகமாகிக்கிறோம். அப்போ இந்த அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறத நம்ம தெளிவாக ஒரு டிமார்க்கேட் பண்ணால் தான் நம்முடைய செயல் வந்து அகத்தில் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைன்னா கரெக்டு. புகத்தில் புறத்தில் மட்டும் நம்ம செயல்பட்டுக்கிட்டு அகத்தில் செயல்படாமல் இருக்கோம்னு சொல்லி சொன்னால் அதில் நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும். ஏன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வந்து ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கு. அகமும் புறமும் நமக்கு ரிலேட்டடாகவே இருக்கு. இப்போ நாம் வந்து மனசு நல்லா இருந்தால் தான் செயலும் நல்லாயிருக்கும், செயல் நல்லா இருந்தால் மனசு நல்லாயிருக்கும். இப்படி ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகி கிடக்குது. இப்போ நமக்கு அதனால என்ன ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னால் இதையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறோம், அதையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். இது ரெண்டையுமே நம்ம வந்து இதை மட்டும் எப்படி தனித்து நம்ம சரி பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியல. இப்போ அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால் நிறைய இதுகள் வந்து இப்போ சும்மா இருந்து சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. சும்மாயிருங்கிற கான்செப்ட் வந்து அகம்னிட்டு எடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும், புறம்னு எடுத்தால் தப்பாக போயிடும். புறத்தில் சும்மா இருக்கிறோம், சும்மாயிருன்னு சொல்லி மகான்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ என்னை வேலை செய்ய சொல்கிறீங்களேன்னுட்டு கேட்டால் அது வந்து அகத்துக்கு எடுத்துட்டால் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ஞானிகளுடைய கான்செப்ட் எல்லாமே நீங்கள் வந்து அகத்துக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், அதை புறத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் பிரச்சனையாகும். அப்போ அது அகத்துக்கு மட்டும் எடுக்கிறதுனா என்ன, புறத்துக்கு மட்டும் எடுக்கிறதுனா என்ன? இப்போ நம்முடைய மனசை பொறுத்தளவில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இப்படின்னு நிறைய கான்செப்ட் பிரிக்கிறாங்க. மனசுங்கிறது வந்து இப்போ நிறைய விஷயங்களை சொல்லுது. ஒரு நேரம் வந்து நம்ம இன்றைக்கி லீவ் விடுறாங்க, ஒரு நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறோம், ஒரு விடுமுறை விடுறாங்க, ஒரு அஞ்சு நாள் விடுமுறை வருதுன்னு வச்சுக்கணும், தொடர்ந்து வருது. இந்த அஞ்சு நாள் விடுமுறையில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம மனசு சொல்லுது. நாம் அப்படியே வந்து ஏதாவது ஒரு சுற்றுலா மாதிரி, பிக்னிக் மாதிரி போகலாம்னு சொல்லுது. சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து அதே மனசுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம நிறைய வேலைகள் வச்சுருக்கோம், அந்த வேலைகளை கொஞ்சம் முடிக்கும், பர்சனல் ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம்ங்கிற மாதிரி சொல்லுது. என்ன ஒரு இது என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ணணும், நம்ம வீட்டிலே உட்காந்துருப்போம்ங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுது. அந்த மனசு வந்து நேரத்துக்கு நேரம் என்னென்னலாம் சொல்லிட்டு இப்போ புத்திங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் தீர்மானிக்கிறது புத்தி. இப்போ மனதினுடைய இயற்கையே வந்து இப்படி பல சொல்கிற பலவற்றை சொல்கிறதான் மனதனுடைய இயற்கை. அது எதையாவது ஒன்றை மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தோம்னா அது மனசுன்னு கிடையாது. இப்போ மனதினுடைய இயக்கமே பலவற்றை காட்டும், பல ஆப்ஷனை கொடுக்கணும், நிறைய ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதான் மனதனுடைய வேலை. இப்போ அதில் நமக்கு வந்து எதையாவது செலக்ட் பண்ணுறது தான் புத்தியினுடைய வேலை. அப்போ நாம் செலக்ட் பண்ணணும், நம்ம பிக்னிக் போகலாமா, அல்லது நாம் வந்து ஏதோ ஒரு வேலையை பார்க்கலாமா, அல்லது சும்மா இருக்கலாமா, அல்லது நம்ம பிக்னிக் போகிறாங்கனாலும் அந்த ஊருக்கு போகிறோமா இல்லை இந்த ஊருக்கு போகிறோம், ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஒரு செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ணாதான் சரியாக வரும்.
இப்போ இது மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி அது பிரிக்கிறாங்க. மனசுனா இப்படி அலைவாயிறது மனசு, புத்திங்கிறது இப்படி செலக்ட் பண்ணுறது, சித்தம் அகங்காரங்கிறது அது அதோட இணைஞ்சது தான். அதை நம்ம தனியாக பார்க்கணும்னே அவசியம் இல்லை. சித்தங்கிறது நம்முடைய இயல்பு, நம்ம இயல்புக்கு தகுந்த அனுபவங்கள் தான் ஏற்படும். அகங்காரங்கிறது நான் தான் பண்ணுறேங்கிற உணர்வோடு பண்ணுறது அகங்காரம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரியெல்லாம் கிளாசிஃபிகேஷன் எதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம எந்த செயல் பண்ணுறோமோ அந்த புற செயலோடு சம்மந்தப்பட்டவர்கள் தான் இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி நம்ம மனசை பிரிக்கிறது எல்லாமே புறத்துக்காக உள்ளது. அகத்துக்காக மட்டும் எடுத்தோங்கன்னா அங்கே இந்த கிளாசிஃபிகேஷனை வேண்டியிருக்கு. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து மனசு வந்து என்னெல்லாமோ சொல்லுது, இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது, மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லுது, பயப்படக்கூடாதுன்னு சொல்லுது, நல்ல விஷயங்களா நல்ல எண்ணங்களையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும், எதையாவது ஒன்று வந்து நல்ல விஷயமாகவே சொல்லுது, மோசமான எண்ணங்கள் ஒன்றும் அது வரவே கூடாதுன்னு சொல்லுது. இப்போ நாம் வந்து மனசில் உள்ள இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் அங்கே இந்த செலெக்ஷன் தான் ப்ராப்ளம், அப்போ புத்தி தான் ப்ராப்ளம். அப்போ அகத்தை பொறுப்பளவில் இந்த மனம் புத்தி சித்தங்கிற கிளாசிஃபிகேஷனே தப்பு, அங்கே பிரிக்கவே கூடாது. மொத்தமே வந்து மனசுன்னுட்டு மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா அங்கே வந்து மனசு வந்து அதுக்கு ஒரு வரையறையே கிடையாது, ஒரு வரைமுறையே, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. புத்திக்கு தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் உண்டு. மனசு வந்து எல்லாத்தையும் காட்டும், எல்லா ஆப்ஷனையும் கொடுக்கும். புத்தி வந்து செலக்ட் பண்ணும், இதை தான் செய்யணும்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணி செலக்ட் பண்ணுறது தான் புத்தி. அப்படி அந்த தீர்மானம் பண்ணக்கூடிய அம்சங்கள் எல்லாமே புற அம்சத்துக்கு தேவையானது. அகத்தை பொறுத்தளவில் இந்த செலெக்ஷனுங்கிறதே தப்பு, புத்திங்கிறதே தப்பு. புத்தியினுடைய செயல்பாடு அங்கே இருக்கக்கூடாது. புத்தியினுடைய செயல்பாடு தான் பிரச்சனைக்கே காரணம். சொல்லப்போனால் புத்தி இருக்கா என்று சொல்லி கேட்குறது பார்த்தா நமக்கு வந்து புத்தி இருக்குதுன்னு சொல்லணுங்கிறது தான் நம்முடைய கான்செப்டே, புத்தியோடு செயல்படணுங்கிறது. உண்மையிலே நீ நம்ம எனக்கு புத்தி இல்லைன்னு சொல்லி சொல்கிறதே அதுவே ஒரு மோசமான ஒரு இதாகிடும். அகத்தை பொறுத்தளவில் புத்தி இல்லாமல் இருக்கிறது தான் கரெக்ட். எங்கள் புத்தியே இருக்கக்கூடாது, எங்கள் மனசு மட்டும்தான் இருக்கணும். அங்கே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், எங்கள் புத்தி இருந்ததுன்னு சொன்னால் என்ன பண்ணுங்கன்னா அது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், நீ இது பண்ணு தப்பு, அது பண்ணு தப்பு, இது இப்படி தான் பண்ணணும், அது அப்படி தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இதை தான் செய்யணும், எனக்கு இந்த அனுபவம் தான் ஏற்படணும், இந்த அனுபவம் ஏற்படக்கூடாது சொல்லி அகத்தை பொறுத்தளவில் நமக்கு வந்து அந்த புத்தி சொல்கிற அம்சம் தான் தரும். அப்போ அகத்தை பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால் அது நேச்சுரலாக இருக்கணும். ஏன்னா மனசுங்கிறது நேச்சுரல், புத்திங்கிறது நாமளாக கொண்டு வருது, அது ஆர்டிஃபிஷியல். அதனால் வந்து ஆர்டிஃபிஷியலாக செயல்படுறது தான் புத்திங்கிறது. இப்போ நமக்கு வந்து ஒரு உதாரணமாக நாம் வந்து தெருவில் போகிறோம், ஒரு கடை பக்கத்தில் போனோம்னா ஒரு கடையில் நமக்கு பிடித்தமான பொருள் தொங்கிக்கிட்டு இருக்கு, அல்லது ஏதாவது அடிக்க வச்சுருக்கிறாங்க, அதை பார்த்தோம்னா நமக்கு ஒரு எண்ணம் வரும், ஆர்வம் வரலாம், அது வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணம் வரலாம். அதே மாதிரி நம்ம ஒரு எதையாவது ஒரு புக்குகளை அப்போ புஸ்தகங்களை பார்க்குறோம், அதை பார்த்தோம் அந்த புக்கை வாங்கலாமாங்கிற எண்ணம் வரலாம். இப்படி எதையாவது ஒன்று பார்த்தாங்கன்னா பார்த்த நிமிஷத்துலேயே நீங்களும் அந்த அதுவாக வரும், அதுவாக அந்த எண்ணம் வரும், அதுவாக வர்றது எல்லாமே அது இயற்கையான, அது செயற்கை கிடையாது, அதுவாக நம்மளை கேட்காமலே அதுவாக வரும். அப்போ அந்த அதுவாக வரக்கூடியது எல்லாமே நம்முடைய மனசுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மனசு வந்து இயற்கையானது, அதனால் அதில் வந்து நம்முடைய செயற்கை செயற்கைங்கிறது கிடையாது, நாமளாக செய்கிறதுங்கிறது கிடையாது, அதுவாக வரும். இப்போ அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால் இப்போ புத்தின்னு சொல்லி சொன்னால் நாமளாக திங்க் பண்ணுறோம், இப்போ இது நல்லது, இப்படி போனால் இதாக இது சரியாக இருக்கும், இது போனால் சரியாக இருக்கும். இப்போ உதாரணமாக நமக்கு வந்து ஒரு நம்ம கொஞ்சம் ஏர்ன் பண்ணி வெளிநாட்டுக்கோ எங்கேயோ போகிறோம், இல்லை ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு கையில் ஒரு 50 லட்சம் நமக்கு சேர்ந்துது, இந்த 50 லட்சம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறோம். யோசிக்கும் பொழுது என்னன்னா மனசில் வந்து இந்த ஆசைகள்லாம் ஒவ்வொரு ஆசையாக வரும், ஒரு கார் வாங்கலாம், ஒரு பங்களா வாங்கலாம், இல்லை கொஞ்சம் லேண்ட் வாங்கலாம், இப்படி ஏதாவது ஒரு வகையில் அதை ஒரு தன்னுடைய ஆசை அப்படி தானாக வெளிப்படும். பிறகு நாம் என்ன பண்ணுறோம்னா புத்தியை அதை இணைக்கிறோம்,
நினச்சி நம்ம கார் வாங்குறதுல உள்ள லாப நஷ்டம் என்ன, ஒரு ஒரு பங்களா வாங்குறதுல உள்ள லாப நஷ்டம் என்ன, ஒரு நிலம் வாங்குறதுல உள்ள லாப நஷ்டம் என்னங்கிறது எல்லாத்தையும் நாமளாக கால்குலேட் பண்ணோம். இந்த கால்குலேட் பண்ணி நாம் ஒரு முடிவு போகணும். ஆனால் மனசு வந்து எந்த கால்குலேஷன் பண்ணுறதில்ல, அதுவாக கேட்கும், எனக்கு பங்களா வாங்குறது பிடிச்சிருக்கு, எனக்கு கார் வாங்குறது பிடிச்சிருக்குன்னு சொல்லி அது டிமாண்ட் பண்ணும். அது நம்மளை அறியாமலே வரும், இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் நம்மளை அறியாமலே வரும். இப்போ இதெல்லாம் மனசு. இப்போ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து என்னன்னா, இதில் நாம் வந்து புத்தியை பூர்வமாக ஒரு முடிவு எடுக்கணும். எல்லாம் ஓகேன்னு சொல்லலாம் முடியாது. அது மனசு என்ன சொல்லுதோ அதுக்கு மேலாம் நம்ம போகணும்னு சொல்லலாம் முடியாது. என்ன சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் 50 லட்சம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு நல்ல கார் வாங்குவோமே நீ தோணுது. அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லி சொன்னால், ஒரு 25 லட்சம் ரூபாவில் நீங்கள் வந்து ஒரு நல்ல கார், அருமையான கார், ரோட்டில் போகிற காரை பார்க்குறீங்க, பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு 25 லட்சம் ரூபா போட்டு ஒரு கார் வாங்கிருக்கேன். இப்போ அந்த காரை வாங்குறதுக்கு உங்கள் புத்தி ஒத்துழைக்கணும். சரி, அந்த புத்தியும் அது சொல்கிறத கேட்குது. சரி, இந்த காரை வாங்குவோம்னு சொல்லி 25 லட்சம் ரூபாய் நீங்கள் போட்டு ஒரு நல்ல காரை செலக்ட் பண்ணி வாங்கிடுங்க. வாங்கி நீங்கள் சரி விருப்பப்பட்டதை வாங்குறீங்க, சந்தோஷமாக ஓடிட்டு போகிறீங்க. ஒரு 10 நாள் கழித்து பழையபடி இந்த மதிய மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நான் அவசரப்பட்டு இந்த காரை வாங்கிட்டோமே, நம்ம வாடகை வீட்டிலலாம் குடியிருக்கிறோம், ஒரு சொந்த 50 லட்சம் ரூபாயில் ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருக்கலாமே, நம்ம ராஜா மாதிரி இருக்கலாமேன்னு சொல்லி நம்ம மனசு வந்து சொல்லு. இப்போ என்னன்னு தெரிச்சோம்னா, அந்த புத்தி வந்து என்ன என்ன ஆன்சர் கொடுக்குறது அது. இப்போ புத்தி வந்து ஏன்னா, இது வந்து மனசுங்கிறது நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு நேரம் இதை காட்டும், இன்னொரு நேரம் இன்னொன்று காட்டும். நம்ம அதுக்கு முன்னால் புத்தி போயாச்சுன்னு சொன்னால், அந்த புத்தி வந்து மனசும் மனசுக்குனாலே புத்தி போகிறதுங்கிறது, புத்தி போகாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் புத்தி போயிருந்தும்போது கொஞ்சம் நேரம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் மனசு என்னங்கன்னா ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ அது மாற மாற புத்தியும் மாறிக்கிட்டே இருந்தான்னு சொன்னால், புத்தி வந்து தடுமாறி இருக்கு. இது எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ அது வந்து ஒரு ஸ்டடி மைண்டு, அதான் மைண்டுனாலே ஸ்டடி கிடையாது, ஒரு ஸ்டடினஸ் கிடையாது. அப்போ புத்திங்கிறது வந்து ஒரு ஸ்டடியாக இருக்கக்கூடியது. அப்போ ஒரு தீவு ஒரு நல்லா ஆலோசித்து இப்படி தான் செய்யணும்னு சொல்லி முடிவெடுக்கிறது தான் புத்தியினுடைய அம்சம். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுன்னா ஒரு செயற்கையானது. அந்த செயற்கையானதை வந்து நாம் வந்து முதல்ல அந்த செயற்கையானதை வந்து அந்த மனதோடு இணைக்கும் பொழுது சில செயல்களில் நம்ம வந்து பார்க்குறோம். மனசை அந்த புத்தியை இணைக்காமல் எந்த செயலும் வெற்றி பெறாது. ஆனால் அதே நேரத்தில் சொன்னால், அங்கேயுமே கூட நம்ம செயல்களை பொறுத்தளவில் இந்த மனசு பல உதவியே சொன்னாலும் கூட நம்ம புத்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். பல உதவின்னு சொன்னாலும் கூட அது நேரத்துக்கு நேரம் மாற்றிக்கிட்டே இருக்கிறனால புத்திபூர்வமான ஒரு முடிவு போகும். புத்தியில் வந்து மனசு வந்து சில நேரங்களில் ஈடுபாடு காட்டாமல் கூட இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் புத்திபூர்வமாக இதுதான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம்னா, நம்ம புத்திபூர்வமாக என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்போ மனசு வந்து உண்மையிலே என்னென்னா, மனம் போகிறோம், மனசு போகும்போது புத்தியும் இணைஞ்சிக்கிடும். அதே நேரத்தில் புத்தி ஒரு முடிவெடுத்தோம்னு சொன்னால், புத்திபூர்வமாகவும் புத்தி நல்ல முறையில் செயல்படும் பொழுது மனசும் அதை வந்து இணைஞ்சிக்கிடும். ஆரம்பத்தில் இணையாமல் கூட இருக்கலாம், பிறகு வந்து இணைஞ்சிக்கிடும். இப்போ உதாரணமாக நாம் வந்து இதில் ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸில் 50 கிலோ வெயிட்டில் புக் இருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து, ஐயா கொஞ்சம் இதை கொஞ்சம் எடுத்து அப்படியே கொஞ்சம் வெளியே கொண்டு போயிருங்க இது சொல்கிறேன். அப்போ அந்த 50 கிலோ பாக்ஸ் அப்படியே தூக்குறாரு. அப்போ உண்மையில் என்னன்னு தெரிஞ்சுன்னா, அந்த 50 கிலோ பாக்ஸில் ஒன்றுமே கிடையாது, ஒரு எம்டி பாக்ஸ் தான். நான் சும்மா சொன்னது தான் 50 கிலோன்னு சொல்கிறேன், ஆனால் அது எம்டி பாக்ஸ் தான். இப்போ நீங்கள் 50 கிலோ பாக்ஸுன்னு நினச்சி நீங்கள் அந்த பெட்டியை தூக்கும் பொழுது என்ன ஏற்படும்? நான் உண்மையிலே உங்களுக்கு உள்ள ஒன்றும் இருக்காது, எம்டி பாக்ஸுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் 50 கிலோ நினச்சி தூக்குறீங்க. தூக்கின உடனே என்னன்னு தெரிஞ்சுன்னா, அந்த பாக்ஸ் அதோட விரட்டுட்டு மேலே ஆகிடும். சப்போஸ் இது வந்து எம்டி பாக்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் அப்படி மேலே போகாது. ஏன்னா நீங்கள் 50 கிலோ வெயிட்டை தூக்குறதுக்காக நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் கையில் வந்து 50 கிலோ தூக்கக்கூடிய எனர்ஜி உங்கள் கையில் வந்துடும். அப்போ அந்த எனர்ஜி வச்சு நீங்கள் தூக்கும் பொழுது அது விரட்டுன்ட்டு மேலே வந்துடும். இப்போ உதாரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதே மாதிரி நம்ம புத்தி வந்து எதையாவது நம்ம முடிவெடுத்து செய்யணும்னு சொல்லி முடிவெடுக்கும்போது அந்த நம்முடைய எமோஷன்ஸு, நம்முடைய மனம், இது எல்லாமே அதோட இணைஞ்சிக்கிடும்.
இப்படி இணைஞ்சு அதுக்கு வேண்டிய எனர்ஜியெல்லாம் கொடுத்தோம். நம்ம புத்தியை வந்து சொல்கிற ஒரு இடத்த வந்து நம்ம அடையிறதுக்கு முடியாமல் இருக்கலாம், ஒரு கஷ்டமான விஷயமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இதை தான் நம்ம செய்யணும். நீ முடிவெடுத்ததுக்கு பிறகு நம்மளை அறியாமலேயே நம்முடைய மனசு, நம்முடைய எமோஷன்ஸ், உணர்ச்சி எல்லாமே அது வந்து மெல்ல மெல்ல இணைந்து. இப்போ இங்கே என்னன்னு சொன்னால், நம்ம செயல்களை பொறுத்தளவில் புத்திக்கு முன்னிலை கொடுக்கும். புத்தி என்ன சொல்லுதோ அதுதான், புத்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மனசை மைனஸ் பண்ண வேண்டியதான். அதுதான் வந்து செயல்கள் உலகத்தை பொறுத்தளவில். இது நம்ம உலகங்கிறதே, புற உலகங்கிறதே செயற்கையான, அது இயற்கையானது கிடையாது. நாமளாக உருவாக்கிட்டது, நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்காது, நாமளாக கிரியேட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செயற்கையானது, இயற்கையாக கிடையாது. ஆனால் மன அம்சத்தை பொறுத்தளவில் எல்லாமே இயற்கையானது. இப்போ இந்த புற உலகத்தை பொறுத்தளவில் புத்திக்கு தான் முதலிடம், மனசுக்கு ரெண்டாம் இடம் தான் கொடுத்துடணும். அது மனசு அதுவாக வந்து சேர்ந்தது. ஆனால் அகத்தை பொறுத்தளவில் என்னென்னு சொன்னால், அங்கே மனம்தான் பிரதானமான இடம், அங்கே புத்திக்கு இடமே கொடுக்கக்கூடாது. சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு மனோ ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சிலவங்களுக்கு வந்து சில தீய பழக்கங்கள் கூட இருக்கலாம். அது வந்து மனோரீதியான அம்சமும் சேர்ந்துருக்கு, புறா ரீதியான அம்சமும் சேர்ந்து. ஒருத்தருக்கு ட்ரிங்க்ஸ் போட்டுகிட்டே இருக்காருன்னு சொல்லுங்கள், அவருக்கு அந்த ட்ரிங்க்ஸ் போடாமலே இருக்க முடியல. இப்போ இது அகமாக புறமானு கேட்டாங்கன்னா, அகமும் புறமும் சேர்ந்தால் ஒரு கலவையாக இருக்குது. ஏன்னா அகத்துலேயும் பிரச்சனை இருக்குது, புறத்துலேயும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா வெறுமனே மனசில் வரக்கூடிய உணர்ச்சி மட்டும் இல்லை, உடனே அவர் செயல்படுறதுக்கு ட்ரிங்க்ஸை போய் வாங்கிட்டு வந்துடுறாரு, வாங்கிட்டு வந்து போட ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ ஒரு செயலாகவே வந்துடுது, வெறும் மனசில் வந்துட்டு தானாக போகிறதில்ல, ஒரு செயலாக மாறிடும். இப்போ இது என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி இதுகள் வந்து இந்த அகம் கலந்த ஒரு நிலையில் அகமும் புறமும் கலந்து கிடக்கு. இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து அகத்தில் நீங்கள் என்ன செயல்படணும், இந்த மனசில் எப்படி செயல்படணும். இப்போ இதில் வந்து என்னென்னா, அது அகம் சார்ந்த விஷயத்தில் வந்து புத்திக்கு அங்கே வேலையே இருக்குது. புத்திக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி சொன்னால், அங்கே என்ன நிகழ்ந்தாலும் அது மனதினுடைய வேலை தான். சப்போஸ் இப்போ புத்தியே சொல்லுது, புத்தியை வந்து நான் வந்து அந்த இந்த எனக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி புத்தி சொல்லுங்க, புத்தியை வந்து ஒரு முடிவு எடுக்குதுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி எனக்கு வந்து மோசமான உணர்ச்சிகளே வரக்கூடாது, நல்ல உணர்ச்சி தான் வரணும், பயமே வரக்கூடாது, கோபமே வரக்கூடாது, வருத்தமே வரக்கூடாதுன்னு சொல்லி புத்தி வந்து சொல்லிச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த புத்திக்கும் மனோங்கிற பேர் தான் கொடுக்கும், அதுவும் மனசு தான். அதையும் வந்து நம்ம புத்தினுக்கு எடுக்கக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து எல்லாமே இயற்கையானதுன்னு எடுத்துக்கிறோம், அங்கே எதுவுமே செயற்கையானது கிடையாது. அகம்னுக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலே, அங்கே எது நிகழ்ந்தாலும் அது புத்திங்கிற ரோல் எடுத்துக்கிட்டு ஒரு செயல்பட்டாலும் சரி, மனசுங்கிற ரோல் எடுத்து செயல்பட்டாலும் சரி, அது எல்லாமே நேச்சுரல், அது எல்லாமே மனசு தான் எடுத்துக்கிறோம். அங்கே வந்து நம்ம கையில் எதுவுமே இருக்கு எடுத்து வச்சுக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி தான் என்ன சொன்னால், இந்த தீய பழக்கங்கள்லேருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறவங்களுமே என்னன்னு சொல்லி சொன்னால், அதை வந்து அவங்க வந்து அதை ஒரு புரட்சியலாக எடுத்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. உண்மையிலே அதுவுமே அது அகச்செயல் தான், அது புறச்செயலே கிடையாது, அது புறச்செயல் மாதிரி தோணுது. உண்மையிலே அது அகச்செயல் தான், அகமும் தான் அதில் பிரதானமாக இருக்குது. நான் அவங்கள மீறி நடக்குது, அது அவங்களா விருப்பப்பட்டு செய்யலை, அவங்கள மீறி நடக்கும் பொழுது அது வந்து அதுவும் இயற்கையானதுன்னு எடுத்துக்கிறோம். அது எந்த அளவுக்கு இயற்கையானதுன்னு நீங்கள் எடுத்து அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய வேகம் குறையும். இல்லை நான் அதை வந்து வெற்றி பெற்று சமாளித்து நான் அதை வந்து வெற்றிக்கு வீரமாயிருவேன், குடிப்பழக்கத்தை நிறுத்திடுவேன்னு சொல்லி சொன்னால் அது நிறுத்தவே முடியாது. அது ஒரு போராட்டம், நமக்கு நாமளே ஒரு போராட்டம் போராடிட்டே இருக்கோம். உண்மையிலே அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அது செயற்கையானது கிடையாது, அது இயற்கையானது. உங்களை மீறி நடக்கிறதுலாம் இயற்கையானது. நீங்களாம் வந்து உண்மையிலே என்னென்னா குடிக்க வேண்டாம்னு தான் நினைக்கிறீங்க, ஏன்னா குடிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறீங்க. இப்போ இதெல்லாம் என்ன, உங்களை மீறி நடக்குது. அப்போ நம்ம ஒரு தீய பழக்கங்களை மாற்றுறதுங்கிறது நம்மளை மீறி நடக்குது. அப்போ எது எதுலாம் நம்மளை மீறி நடக்குது, அது இயற்கையானது. இயற்கையானதுக்கு நீங்கள் முழு எந்த அளவுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அது தப்பு கூட இருக்கலாம், அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். இந்த நீங்கள் சரி பண்ணணும்னு நினைக்க அது இன்னும் கொஞ்சம் தான் காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டே இருக்கும். அதனால் அங்கே வந்து நம்ம சரி பண்ணி சரி பண்ணவே முடியாது.
அது இயற்கையானது தான், அது அப்படி தான் இருக்குது, வேறு வழியே இல்லைன்னு சொல்லி நாம் அதை அப்படியே எடுத்துக்கிட வேண்டியது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் நேச்சுரலி எடுத்துக்கிடணும், அதில் வந்து குவஸ்டினே பண்ணக்கூடாது. இயற்கையில் போய் என்ன குவஸ்டின் பண்ண முடியும், நீங்கள் இடி மின்னல் இடிக்குது ஏன் இடிக்கிறான்னு எல்லாம் கேட்க முடியாது, மின்னல் வெட்டுது ஏன் வெட்டுறான்னு எல்லாம் கேட்க முடியாது. அது வர்றதை வச்சு நம்ம சில கணக்கில் போட்டுக்க வேண்டியதும் சரி, மின்னலெல்லாம் வெட்டுது மேகம்லாம் வருது மழை பெஞ்சாலும் பெய்யும் சொல்லி கணக்கு போட்டுக்கலாம். இன்னும் ஏன் வந்தால் எதுக்கு வந்தானேலாம் கேட்க முடியாது. அது அப்படி தான், அது அப்படி தான் வந்திருக்கு, வந்திருக்கிறத வந்திருக்குன்னு எடுத்துக்கணும், இயற்கையை இயற்கைன்னு எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம வந்து குவஸ்டினே பண்ணணும். இப்போ இந்த இதில் ஒரு யோகா வாசிஸ்டமோ இதில் இதுலையோ ஒன்றில் படித்தேன், அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த காகபூசுண்டர்னு சொல்லி ஒரு சித்தர், அவர் வந்து என்ன சொன்னால் அவருக்கு வந்து இறப்பே இல்லாமல் அப்படியே எப்பவும் ஒரே மாதிரி இருக்காருங்கிற மாதிரி அதில் ஒரு இது. அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், பிரம்மா விஷ்ணு சிவன் கூட மறைஞ்சிடுவாங்க, ஒரு காலத்தில் வருவாங்க பிறகு அவங்க மறைஞ்சு போயிடுவாங்க. பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு கூட அழிவு இருக்குது, ஆனால் அந்த காகபூசுண்டருக்கு வந்து அழிவே கிடையாது, அவர் எப்பவும் அப்படியே இருக்காருங்கிற மாதிரி அதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு நாரதர்கிட்ட போய், நாரதர் வந்து அந்த அந்த காகபூசுண்டர்கிட்ட போய் கேட்டார், நீங்கள் எப்போவும் இப்படியே இருக்கிறீங்களே, அழிவில்லாமல் இருக்கிறீங்களே, உங்களுக்கு உங்களுடைய வழித்தோன்றல்கள்லாம் போயிட்டாங்க, உங்களுக்கு பின்னால் வந்தவங்கலாம் போயிட்டாங்க, பிரம்மா விஷ்ணு சிவன்லாம் போயாச்சு, உலகமும் எத்தனையோ தடவை அழிஞ்சு மாறி புது உலகங்கள்லாம் வந்துட்டுது, ஆனால் நீங்கள் மட்டும் அப்படியே அழியாமல் இருக்கிறீங்களே, என்ன காரணம்னுட்டு கேட்குறேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அது அப்படி தான் இருக்குங்கிறது, இது குவஸ்டினே பண்ண முடியாது, அது அப்படி தான் இருக்குது, அது ஒரு ஃபேக்ட், அவ்வளோதான், அது ஒரு இயற்கை, அது நம்ம கேள்வியே கேட்க முடியாது. அதே மாதிரி நம்ம அகம்னுட்டு வந்துட்டு சொல்லி சொன்னாலே, இது ஏன் இப்படி இருக்குன்னுட்டு கேட்கவே கூடாது, அது அப்படி தான் இருக்குது, இருக்கிறத இருக்கிறதுனே ஏற்றுக்கிடாதது தவிர வேறு வழியே கிடையாது. ஏன் இப்படி இருக்குங்கிற கேள்வியே கேட்கக்கூடாது, அது அப்படி தான் இருக்குது இன்னும் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், உண்மையில் நீங்கள் அதை வந்து முழு மனசோடு ஏற்றுக்கிடுறீங்க, அதை இயற்கைன்னு சொல்லி முழு மனசோடு ஏற்றுக்கிடும் பொழுது அந்த அகத்துக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும், அது வந்து சுதந்திரமாக அப்படியே ப்ராப்ளம், ஏன்னா எதுவுமே வந்து அங்கே இருக்காது, அது உங்கள் பிரவாகத்தில் போயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல நீங்கள் விட்டுட்டீங்கிறானா அது அப்படியே இருக்குன்னா அப்படி இருக்காது. இப்போ உதாரணமாக இப்போ நான் அந்த இது இருக்குது, இதை எடுத்து நான் இதில் வச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னால் இது அதிலே தான் இருக்கும், யாராவது வந்து எடுத்தால் மட்டும்தான் இது இந்த இடத்துல விட்டு போகும், இல்லைன்னா அது அந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் புறம், ஆனால் அகம் அப்படி இல்லை, எனக்கு ஒரு உணர்ச்சி வருதுன்னு சொல்லி சொன்னால் அது நான் ஒன்று ஒன்றுக்கு அது அது அப்படியே வந்துட்டு போகுதுன்னு அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னால் அது அங்கே இருக்காது. ஒரு கோபம் வருது, வருத்தம் வருது, பயம் வருதுன்னு சொன்னால் அது அங்கே இருக்காது, அது அது நான் நீங்கள் இருந்துட்டு போட்டு விட்டாலும் கூட இருக்காது, அது வாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும், அது ஒரு ஃப்ளோயிங் நேச்சரில் தான் இருக்கும். இந்த மனதினுடைய இயற்கைங்கிறது அது அப்படி தான் இருக்கும். இதுதான் நம்முடைய அகத்தினுடைய அம்சம். புறத்தினுடைய அம்சங்கிறது அது செயற்கையானது, நாமளாக செஞ்சுக்கிட்டு அங்கே வந்து இயற்கையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இதை இந்த இடத்துல இதை அப்படி வச்சுட்டோம்னா இது இந்த இடத்த விட்டு தானாகவே போயிருந்தெல்லாம் வைக்க முடியாது, இது எங்கே கொண்டு வைக்கணுமோ அங்கே கொண்டு வைக்கணும், இல்லைன்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணும், வேற எங்கேயோ போய் சேர்ந்துடும், சேர வேண்டாத இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அதனால் சேர வேண்டியது இடத்துக்கு சேரணும் சொன்னால் நாம தான் சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்க்கணும். அதனால் இது வந்து அகங்கிறது வந்து இயற்கையானது, புறங்கிறது செயற்கையானது. இப்படி நம்ம எல்லாம் இப்போ உதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையை எடுத்துக்கிட்டோம் சொல்லி சொன்னால், நிறைய சந்தர்ப்பங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க, என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்குது, இதை எப்படி தீர்க்கிறது. இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ரெண்டு இருக்குது, ஃபிசிக்கலாகவும் ஒரு பிரச்சனை இருக்குது, சைக்கலாஜிக்கலாகவும் ஒரு பிரச்சனை இருக்குது. மனோ ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே மனம் சார்ந்தது அகம், புறம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அது வந்து செயற்கையானது, அது புறம். இப்போ நம்ம வந்து இந்த அகம் சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்த அளவில் நம்ம அதை எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த பிஸ்னஸில் ஒரு லாஸ் ஏற்படுது, அப்போ மனசில் ஒரு டென்ஷன் வரும்,
இப்போ எனக்கு நான் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னே அவர் சொல்கிறாருன்னு சொல்லுங்க. இப்போ அவர் என்ன கேட்குறாரு? இப்போ அவர் வந்து அந்த டென்ஷன்லேருந்து விடுபடணும்னு கேட்குறாரா, அல்லது அந்த சூழ்நிலையை சரி பண்ணணும்னு கேட்குறாரா? இப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த சூழ்நிலையை சரி பண்ணணுங்கிற அம்சத்தில் கேட்டோம்னு சொன்னால், அந்த சூழ்நிலையை எப்படி சரி பண்ணணுங்கிறத நம்ம முயற்சி பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய டென்ஷனில் நான் விடுபடணும்னு சொல்லி நினச்சா கேட்கலாம், சூழ்நிலை சரியாக இருந்தால் டென்ஷன்லேருந்து விடுபட்டுடலாம். ஆனால் அது டென்ஷன்லேருந்து விடுபடணுங்கிற நோக்கத்தில் கேட்டோம்னா அது தேவையில்லாத கேள்வி. ஏன்னா அங்கே வந்து அது அப்படியே போயிடும், எதுவுமே அங்கே நிரந்தரமாக இருக்காது. ஏன்னா நம்ம ஏற்கனவே கூட ரெண்டு உதாரணம்லாம் பார்த்தோம். நம்ம சூழ்நிலை சரியாக இல்லாத நிலையிலையுமே சைக்கலாஜிக்கலாக நமக்கு ரிலீஸ் ஆகிடும். அப்போ சைக்கலாஜிக்கல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு, மனோ ரீதியான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்திலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அது தானாகவே அந்த ரிலீஸ் கிடச்சிடும். ஆனால் ஃபிசிக்கலாக உள்ளது வந்து என்னென்னா, நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து நம்முடைய கருத்துக்களில் கொஞ்சம் பரிச்சயமானவர், அவருக்கு கொஞ்சம் நல்ல மனசில் ஒரு அமைதி ரிலாக்ஸேஷனோட இருந்தார். ஒரு நாள் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் வந்து உங்கள் நூல்கள்லாம் படித்தேன், உங்கள் கருத்துக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா அமைதியாக இருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தேன், இப்போ இன்றைக்கி திடீர்னு ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன், இதில் என்ன முடிவெடுக்கன்னு எனக்கு தெரியல சொன்னார். என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டேன். இப்போ நான் வந்து ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறக்கா புறப்பட்டு போயிட்டுருக்கேன், இது எங்கள் பிஸ்னஸ் மீட்டிங், அது இன்னும் அரை மணி நேரத்தில் நான் இந்த இடத்துல இருக்கணும், ஆனால் அது 30 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்குது. நான் 1.5 மணி நேரமாக பஸ்ஸு காத்துக்கிட்டு இருக்கேன், பஸ்ஸே வரல, ஒரே டென்ஷனாக இருக்குது. இப்போ நான் வந்து இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுறதுன்னு, இது வரைக்கும் என் மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது, இன்றைக்கி ஒரே டென்ஷன் ஆகி போச்சு, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறேன். நான் பண்ணதுனால ஏதாவது தப்பு இருக்கா என்று கேட்குறேன், ஏன் இந்த டென்ஷன் எனக்கு வந்தது? இப்போ இதில் என்னன்னு சொன்னால், அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ண வேண்டியது இவருடைய வேலை, இவருடைய பிரச்சனை, பண்ண முடியாத அளவில் சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ அவருக்கு வந்து ஒரு தூண்டுதல் ஏற்படுது, அந்த டென்ஷன் வர்றதுனால தான் தூண்டுதல். இப்போ அந்த டென்ஷனே வரலன்னு வச்சுடுங்க, சரி மீட்டிங் அட்டன் பண்ணாலும் சரி அட்டன் பண்ணாலும் போகலாங்கிறான், இந்த மாதிரி அது ஈஸியாக விட்டுட்டு போயிடுறோம். இப்போ உண்மையிலே என்னன்னு சொன்னால், அந்த டென்ஷன் வந்து அவருக்கு ஒரு தூண்டுதலாக தான் வரும். இப்போ உண்மையிலே ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்காக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் தீரணுங்கிற மாதிரி இருந்தேன்னு சொன்னால், அவர் என்ன பண்ணலாம்னு சொன்னால், சரி பஸ்ஸை விட்டுட்டு வேற ஏதாவது வெஹிக்கிள் எடுத்துருக்கு. இப்போ அவருடைய கேள்வியுமே வந்து, அந்த மீட்டிங்கில் நான் எப்படி அட்டன் பண்ணுறதுனே அவர் என்கிட்ட கேட்கலை, எனக்கு ஏன் டென்ஷன் வந்து நீ தான் கேட்குறாரு. இப்போ வந்து உண்மையிலே அவருடைய கேள்வி வந்து, உண்மையிலே பிரச்சனை வந்து புறத்தில் இருக்குது, ஆனால் அவர் வந்து தீர்வு எங்கே கேட்குறேன்னா அகத்துக்குள்ளே தீர்வை கேட்குறாரு. புற பிரச்சனைக்கு தீர்வை கேட்கல, எப்படி நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுன்னு என்ன என்கிட்ட கேட்கல, எப்படி எனக்கு வந்து இந்த டென்ஷன் வரலாம்? இப்போ நீங்கள் வந்து மீட்டிங் அட்டன் பண்ண முடியலைன்னு சொல்லி நீங்கள் டென்ஷன் ஆகிறது, அது அதனுடைய இயற்கை, அது அப்படி தான் வரும். அது நீங்கள் உண்மையான மீட்டிங்கு ஒரு அக்கறையான நீங்கள் போகணும்னு நினச்சி ஒரு அக்கறையோடு நீங்கள் நான் இருந்தீங்கன்னு சொன்னால், அதை செயல்படுத்த முடியலன்னா டென்ஷன் வரும், அதுதான் நம்ம இயற்கை. இப்போ நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறதுல பிரச்சனையே இல்லை, அது நியாயமானது, சரியானது தான். இப்போ நீங்கள் டென்ஷன் ஆகிறமேனு நினச்சி டென்ஷனுக்கு எதிராகவே டென்ஷன் ஆகிறீங்க, அதுதான் தப்பு. அதனால் நீங்கள் வந்து மீட்டிங் அட்டன் பண்ண முடியலேன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, டென்ஷன் வருதேன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறதான் தப்பு. அதனால் நீங்கள் வந்து மனோரீதியான இயக்கத்தை வந்து அதை சுதந்திரமாக விட்டுருங்க, அது அப்படி தான் வரும், வர வேண்டியதாக வந்திருக்கு. இதை நம்ம பார்த்தோம், ஒரு நாணயத்தை கீழே போட்டோம்னா ஓசை கேட்கும், இது யார் கீழே போட்டாலும் ஓசை தான் கேட்கும். இதே மாதிரி உங்களுடைய பொசிஷனில் யார் இருந்தாலும் இந்த மாதிரி தான் வரும், வரக்கூடியதான் வந்திருக்குன்னு சொல்லி அதை நேச்சுரலி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது அதுவாக போயிடும். அப்போ நம்ம அகத்தை பொறுத்த அளவில் அது இயற்கையானதுன்னு எடுத்துக்கலாம். இந்த பொசிஷன் எனக்கு மட்டும்தான் விசேஷமாக வந்திருக்கு, இந்த பொசிஷனில் யார் இருந்தாலும் இப்படி வராது, ஒருவேளை ஒரு ஞானியை வந்து உட்கார்ந்தாலும் அது வராது நீ நினைக்கிறது. இப்போ அதான் வந்து ஐயா ஒருத்தர் கேட்டாங்க காலையில், ஒரு பெரிய ஞானிக்கு வந்து கோபம் வரலாமா சொல்லி கேட்டாங்க. இப்போ நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், ஞானி வந்து இந்த உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவங்கிற மாதிரி நினைக்கிறோம்.
அப்போ உணர்ச்சிகள் எல்லாருக்குமே உணர்ச்சிகள் வரும். உணர்ச்சி வந்தால் தான் செயல்பட முடியும். உணர்ச்சி வர்றது இயற்கையான. இப்போ சிலவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், சிலவங்களை சில ஞானிகளை ஒரு டிஸ்கிரைப் பண்ணும்பொழுது அவர் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் பொன்முறவுகளோடு இருக்கிற மாதிரி இருக்கிறாருங்கிற மாதிரி படம் முடிச்சு காட்டுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமானது. இப்போ சில நேரம் சிலவங்க என்னன்னு சொன்னால் சில யோக நிலைகள் இருப்பாங்க, சில பரவச நிலைகள் இருப்பாங்க. இந்த பரவச நிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு சராசரி மனிதராகவே இருக்க மாட்டாங்க. அவங்க அது என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து சிறைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஏதோ சில உணர்ச்சிக்குள்ளே சில இயக்கங்களுக்கு சிறைப்படுத்தி வச்சுருக்காங்க. அது ஒரு சுதந்திரமான அம்சம் இல்லை, ஒரு சிறைப்பட்ட அம்சம் தான். நீங்கள் ஏதாவது ஒரு அனுபவத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது உங்களை நீங்களே சிறைப்படுத்திக்கிறோம். அது வந்து உயர்ந்த அனுபவமாக கூட இருக்கலாம். எந்த அனுபவமாக இருந்தாலும் அந்த அனுபவத்தில் இப்போ சமாதி நிலையில் இருக்கிறது, பரவச நிலையில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம எங்கேயோ இடத்துல வச்சுக்கலாம். அது உணர்ச்சிகள்லாம் எந்த உணர்ச்சியுமே வராதபடின்னு சொல்லி சொன்னால் ஒரு சராசரி மனிதனாகவே செயல்பட முடியாது. ஒரு சராசரி மனிதன் செய்ய வேண்டிய எந்த வேலையுமே செய்ய முடியாது. இப்போ அந்த மாதிரி சில அனுபவங்கள் வந்தவங்களாம் நின்று அப்படி முடங்கி போயிடுவாங்க, அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அந்த மாதிரி இது வந்து அவங்களுக்கு உணர்ச்சிகளே வராது. அதனால் நம்ம அப்படி கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஞானியாக இருந்தாலுமே கூட எல்லா விதமான உணர்ச்சிகளும் வரும். இப்போ அதே நேரத்தில் என்னன்னா புறச்செயலை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணுறோம்னா வேணும்னா அதை செலக்ட் பண்ணிவிடுவோம். அப்போ ஞானிகள் வந்து சிலவங்க வந்து கோவப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க அதை செலக்ட் பண்ணியிருந்துருக்குறாங்க. அப்போ செலக்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதை பொறுத்தவரை புறத்தை பொறுத்தளவு செயல்கள் வந்து அது ஞானி செலக்ட் பண்ணாலும் சரி அஞ்ஞானி செலக்ட் பண்ணாலும் சரி செயல்களில் வந்து நல்லது கெட்டது உண்டு. நீங்கள் நல்ல செயல் செஞ்சீங்கன்னா சரியானது, தப்பான செயல் செஞ்சீங்கன்னு சொன்னால் தவறானது. ஒரு ஞானி செஞ்சனால அவர் செஞ்ச செயல்கள்லாம் சரியானதுன்னு சொல்ல முடியாது. அதனால் இது யார் செஞ்சாலுமே வந்து செயல்களை பொறுத்தளவில் அங்கே வந்து ஒரு ஒழுங்குபாடு, ஒரு நியாயம், ஒரு தர்மம் இதெல்லாமே இருக்கும். அப்போ அது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே வந்து சரியான செயல் இருக்கும். அப்போ அந்த செயல் வந்து எல்லாமே அந்த உணர்ச்சியிலேருந்து தான் வருது. நம்ம மனோரீதியான உணர்ச்சியிலேருந்து தான் செயல் உருவாகுது. பட் இருந்தாலும் அது வந்து என்னெல்லாமோ வரும், நம்ம எல்லாத்தையும் அப்படியே செயலாக மாற்றக்கூடாது. அப்போ வந்து செயலுக்கு அதிகாரம் யாருன்னா புத்தி தான். அப்போ புத்தி தான் வந்து செயலை நிர்வாகம் பண்ணணும். அங்கே வந்து மனசே நிர்வாகம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அந்த உணர்ச்சிகளை நம்ம அப்படி எடுத்துக்கிடும் பொழுது அப்போ வந்து அங்கே மனமும் புத்தியும் இணைஞ்சு போயிடுது. அந்த மாதிரி என்ன இது வந்து ஒரு தவறான செயல்களில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் புறத்தை பொறுத்த அளவில் என்ன செய்யணுங்கிற ஒழுங்கு நமக்கு இருக்கும். அப்போ செயல்கள் மூலமாக தான் செயலை செயல்படும். இதெல்லாம் செயற்கையானது, புறங்கிறதே செயற்கையானது. செயற்கையானதை நாம தான் திட்டமிட்டு செய்ய வேண்டியது செய்யணும், செய்யக்கூடாது செய்யக்கூடாது. அகத்தை பொறுத்தளவில் இயற்கை, அதில் வந்து நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன் வந்ததுங்கிற கேள்வியே தப்பான கேள்வி. அதனால் அது வந்துட்டுது, வந்ததை நாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதை நம்ம அது இயற்கையானதுன்னு ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும். புறத்தில் அப்படி தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய அம்சம் கிடையாது, நாம் தான் சரி பண்ணணும். ஏன்னா இது வந்து செயற்கையானது. செயற்கையானதை நம்ம செயல் மூலமாக தான் சரி பண்ணணும். இயற்கையானதை நம்ம வந்து அது சுதந்திரமாக அதுக்கு அனுமதி கொடுக்கறதோட அது தன்னைத்தானே சரி பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதை நம்ம இன்னும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனைகளோடு இணைச்சி கேட்கலாம். எத்தனை உள்ள எத்தனையோ பிரச்சனைகள் வச்சுருப்பீங்க, இந்த பிரச்சனையையும் இதையும் நீங்கள் இணைக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த அகம் புறங்கிற டாப்பிக்கை நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்ம எந்த பிரச்சனையும் டீல் பண்ணலாம். நீங்கள் உங்கள் அக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, புற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்னதாக இருந்தாலும் நீங்கள் இதை நீங்கள் க்வெஸ்சன் பண்ணலாம். அதனால் நம்ம அடுத்த இதை டிஸ்கஷன் பண்ணுவோம். இடையில் டீ வந்தால் டீயே சாப்பிடுவோம். நீங்க பேசுறது எக்கோ அடிக்குது, ஒரு மாதிரி எக்கோ கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். அப்போ இயற்கையானதான் நம்ம என்ன பண்ணணும்னா அனுமதி கொடுத்துருன்னு சொல்லுவீங்க, அனுமதி கொடுத்துருவாங்க.
இல்லை, இப்போ நீங்கள் நாம் வந்து அதை அது இயற்கைன்னு சொல்லி நம்ம எப்போன்னு சொல்லிட்டோமோ அதை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. அது இயற்கைன்னு சொன்ன பிறகு அது அகமும் புறமும் கலந்து கிடக்கு பார்த்தீங்களா, உங்களை மீறி நடக்குது, உங்கள் கண்ட்ரோலில் நடக்கலை. உங்கள் கண்ட்ரோலில் நடந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சொன்னபடி அது கேட்கலை, உங்களை மீறி நடக்குது. உங்களை மீறி நடக்குதுங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அப்போ நான் நம்மளுக்கு கேள்வி இல்லா இருக்காம இருக்கக்கூடாது. உங்களுக்கு உட்பட்டதுன்னா நீங்கள் கேட்கலாம், ஏன் நடக்குதுன்னு கேட்கலாம். உங்களுக்கு உட்படாதவங்கிட்ட போய் நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே உள்ளவங்கள்டெல்லாம் போய் நீங்கள் ஏன் அப்படி நடக்கிறான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்கள்டெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு மேலதிகாரிகிட்ட போய் ஏன் அப்படி நடக்கிறீங்கன்னுட்டுலாம் கேட்க முடியாது. இப்போ உங்களை மீறினது அவங்க சொல்லும்படி தான் நீங்கள் கேட்கணும் மொழி, உங்கள் நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு மேலே உள்ள விஷயம் அது. அதனால் அங்கே வந்து நீங்கள் வந்து அப்படியானே நான் கேட்டுக்க வேண்டியது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியானு கேட்டுக்க வேண்டியதுதான். அதனால என்னென்னு சொல்லிக்கணும்னா, இப்போ அந்த தீய பழக்கங்கள்லாம் வந்து அது வந்து இயற்கையாக தான் எடுத்துக்கணும். உண்மையில் பார்த்தா நமக்கு அது வந்து இயற்கை மாதிரி தெரியலையே, நாம் செய்கிறோமேங்கிற மாதிரி தான் இருக்குது. நாம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு தூண்டுதல் வருது, ஆனால் நாம் தானே கடைக்கு போய் இப்போ லிக்கர்லாம் வாங்குகிறோம், நாம் செய்கிறோமேங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் இருந்தாலும் உங்களை மீறி நடக்குது. இப்போ உங்களுக்கு உட்பட்டு நடக்குங்கன்னா தான் நீங்கள் எப்போவே கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்களா? ஏன் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல? கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிறதே அதனுடைய நிறுவனம் அதுதான். நீங்கள் உங்களை மீறி நடக்குதுங்கிறதுக்கு அதுதான் அத்தாட்சி. ஏன்னா உங்களுடைய உங்களால் முடியல, அது உங்களால் முடியாததெல்லாம் உங்களுக்கு மீறினதுன்னு நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு உட்படாததெல்லாம் உங்களுக்கு உட்படாதது உங்களை மீறியது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா தான் நீங்கள் அப்படி எடுக்க என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை எதிர்த்து போராடுற தன்மை குறைஞ்சிடும். அதை எதிர்த்து நீங்கள் எப்பவும் போராட இல்லையோ அப்போ அதுவே அதை சரி பண்ணிவிடும். இப்போ இதை வந்து அது எப்படி சரி பண்ணினா நீங்களாம் சொல்ல முடியாது. இப்போ இதான்னு சொல்லி சொன்னால் இந்த ராமாயணத்தில் இந்த வாலிகிட்ட யாரும் சண்டை போட்டாலும் நேருக்கு நேர் இருந்து சண்டை போட்டான்னு சொன்னால் இப்போ நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா உங்களுடைய பலத்தில் பாதி வாலிக்கு போயிடும். அப்போ வாலி வந்து ரெண்டு மடங்கு பலத்தில் நீங்கள் அரை மடங்கு தான் இருப்பீங்க, ஈஸியாக அவங்கள ஜெயிச்சுட்டு போயிடும். இதே மாதிரி தான் அவங்க தீய பழக்கங்கள்ங்கிறது வந்து இப்படி நீங்கள் ஒரு வாலி எடுத்து சண்டை போடுற மாதிரி நீங்கள் சண்டை போட அது டபுள் புள்ளி இதாகிடும். அதனால் நீங்கள் வந்து இங்கே இதை வந்து நிற்கனா நீங்கள் நேருக்கு நேரம் சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் நம்மளை மீறி நடக்குதுன்னு சொல்லி நினச்ச நிலையில் அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிடும். அந்த இயற்கை வந்து எப்போவுமே தன்னைத்தானே சரி பண்ணிவிடக்கூடிய ஆற்றல் வந்து இயற்கைக்கு உண்டு. இப்போ அதை நீங்கள் எந்த அளவுக்கு அதை இயற்கைன்னு எடுத்துக்கிட்டீங்களோ அதுவே சரி பண்ணிடும். அது எப்படி சரி பண்ணதுன்னுலாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. பண்ண அது செயற்கை ஆக்கிட்டே இருக்குது. நீங்கள் செயற்கை ஆக்கிறதுனால தான் அது ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது. அது செயற்கையாகவே ஆக்காதுங்க, அது இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க. அது இயற்கையினே எடுக்கும்போது அதுவே அது சரி பார்த்துக்கலாம். அது எப்படி சரி பார்க்கணும்லாம் நம்ம ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனால அது ஏதோ ஒரு வகையில் சரியாயிடும். அது எப்படி ஆயிடுதுன்னு சொல்லிலாம் நீங்கள் பண்ண முடியும். இதே மாதிரி சிறிய பழக்கங்கள் உள்ளவங்களாம் நிறையா விடுபட்டுருக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி விடுபட்டானே அவங்களே தெரியல, அவங்கள அறியாமலே விடுபட்டுறாங்க. அப்படி அவங்கள அறியாமல் விடுபடுறது தான் அது இயற்கையான விடுபடுறது. நீங்களாக முயற்சி பண்ணலாம் விடுபட முடியாது. முடிபட்டாங்கன்னா ரெண்டு நாளைக்கு பல்ல கடிச்சிட்டு தான் இருக்கலாம், மூணாவது நாளைக்கு டபுளாக பர்ச்சேஸ் பண்ணிக்க, ரெண்டு நாள் பிரேக் விட்டுட்டோம் அதையும் சேர்த்து பிரேக் பண்ணிடுவோம்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு முடியுங்க. அதனால் அது வந்து உங்களை அறியாமல் நடக்கும். இல்லாம சென்னுமே ஒன்றுனாலும் என்ன சொல்லி சொன்னால் இல்லை, அதான் இதில் வந்து நீங்கள் சரி பண்ண வேண்டியது இல்லை. ஆமாம், அதாவது அகமாக தான் எடுத்துக்கணும். அது புறமாகவே இருந்தாலும் கூட அதையும் அகமாக தான் எடுத்துக்கணும், இயற்கைன்னு தான் எடுத்துக்கணும். அது புறத்தோடு சேர்க்கக்கூடாது. பார்த்தா புறம் மாதிரி நமக்கு தெரியுது, ஆனால் அது அகம்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு குணம் அவங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு
இருக்கலை. அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து செயல் செய்கிறதா இல்லை புது இதாக ஒரு முயற்சி செய்கிறதையோ இதுலையோ வந்து பயமே திரும்ப திரும்ப வந்துட்டுங்கிறப்ப இந்த மாதிரி ஜெனட்டிக்கலாக இருக்கக்கூடிய இதை வந்து இதே முறையில் தான் கையால் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் என்ன அப்ரோச் எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறதுமே வந்து ஜெனட்டிக்கல்னு சொல்லி சொன்னாலே இயற்கையானதுங்கிறத நீங்களே ஒத்துட்ட மாதிரி ஆயிடுது. அப்போ இயற்கையானதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அதுவும் அதுவே சரி பண்ணிடும். ஏன்னா அது வந்து அதனே உங்களுடைய ஸ்டேட்டஸை மாற்றிக்கணும். இயற்கையிலேயே தன்னைத்தானே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் இயற்கைக்கு இருக்குது. அதனால் அது அதுவே அதை மாற்றிக்கணும். அதனால் இப்போ உதாரணமாக சில இடங்களில் வந்து மழையே இல்லாத இடத்துல ஏதோ ஒரு வகையில் வெயிலையே தான் அடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த வெயில் அடிக்கிறதே மழையை கொண்டு வரும் அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் ஏதோ ஒரு வகையில் அதுக்கு தகுந்த வேலையை அதுவே பார்த்துக்கணும். அதனால் நம்ம வந்து இப்படி வெயில் அடித்தா எப்படி மழை வரும்னு சொன்னால் அப்படி வெயில் அடித்தா தான் மழையே வருதுங்கிற மாதிரிலாம் சில சயின்ஸ் இருக்குது. அதனால் இதே மாதிரி என்னென்னா அது இயற்கையாக நீங்கள் விட்டுடும் பொழுது அந்த பயத்தினுடைய இயல்பே பயத்தை புரிஞ்சுக்கிட்டு பயத்திலிருந்து விடுபடுற மாதிரி ஒரு அமைப்பை அதுவே கிரியேட் பண்ணிடுது. அதனால் அதுவும் நீங்கள் சுதந்திரமாக விடுறது நல்லதும் சரியாது. நீங்கள் வந்து இப்படி பயப்படுறதுனால நம்ம நிறையா பிரச்சனைகள் ஆயிடுது, பயப்படவே கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் போராடினீங்கன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் தான் கிரியேட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து அதுக்கு சுதந்திரமாக விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அது தானாகவே சரியாது. இப்படி தான் என்னுடைய சகோதரி பொண்ணுக்கு வந்து ஒரு டெலிவரி. அப்போ அந்த டெலிவரி டைமில் நான் வந்து கொஞ்சம் வெளியூரில் இருந்தேன். அந்த டைம் பிறகு அது டெலிவரி ஆன பிறகு தான் நான் போனேன். அது எப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இப்போ அவளுக்கு வந்து ஒரு நார்மல் டெலிவரின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நார்மல் டெலிவரி இல்லை, சிசேரியன் தான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு 10 நாள் கழிச்சு இருக்கு 20 நாள் டெலிவரி இருக்குன்னு சொல்கிறது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாலே வந்து 2-3 நாள்லேயே வந்து சொல்லி டயக்னோஸ் பண்ணி 3 நாள்லேயே டெலிவரிக்கு பெயின் வந்துச்சு. இப்போ நான் வந்து அங்கே நான் போகும்போது என்னென்னு தெரிஞ்சோம்னா அந்த பொண்ணுக்கு வந்து என்னென்னு தெரிஞ்சோன்னா அந்த நல்லாமல் உடம்பு நம்மளே நல்லாமல் மாட்டி அந்த மானிட்டர்லாம் பண்ணுற மாதிரி ஓடி இந்த ஹார்ட் ப்ரெஷர் இது எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இப்போ எனக்கு இந்த மாதிரி டெலிவரி ஆகிட்டது, எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டில் ஒரு மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது. எல்லாருமே வந்து நீங்கள் பயப்படுறதுனால தான் பிரச்சனை, பயப்படாதுங்க பயப்படாதுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பயப்படாதுங்க பயப்படாங்கன்னா பயம் கூடிகிட்டே போகும், இது ப்ரெஷரும் கூடிக்கிட்டே போகுது, மீட்டரும் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தது. அப்போ அதுகிட்ட சொன்னேன், ஏம்மா உனக்கு வந்து 10 நாள் கழித்து தான் டெலிவரி வருதுன்னுட்டு சொல்லி இதுதான் தலைப்பிரசவங்க, அதுதான் 10 நாள் கழித்து தான் பிரசவம்னுட்டு சொல்கிறாங்க. உனக்கு அதுவே உனக்கு நீ அதை 10 நாள் கழித்து வர்றதே கண்டு நீ பயப்படுத்தி தான் இருப்பா. இப்போ 10 நாளைக்கு அட்வான்ஸ் பண்ணி ஒரு மூணு நாள்லேயே வந்துட்டுது. அப்போ அது இன்னும் கொஞ்சம் உனக்கு வந்து எதிர்பாராத ஷாக்காக இருக்கும். சரி, இப்போ அதுவுமே வந்துருக்குன்னா நார்மல் டெலிவரின்னு சொல்கிறது இப்போ வந்து சிசேரியன்ற மாதிரி சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகிடும். இப்போ உன்னுடைய நிலையில் யார் இருந்தாலும் இப்படி தான் இருக்கும், பயப்படுறது தான் கரெக்டு, பயம் வராமல் இருந்தால் தான் தப்பு, பயப்படுறது தான் நியாயமாக இருக்கும், பயப்படுறது தான் கரெக்டு இன்னும் சொல்லி சொன்ன உடனே ப்ரெஷரெல்லாம் அப்படியே டக்குன்னு கீழே மீட்டர்லாம் நார்மலாக விட ஆரம்பிச்சிது. அதாவது என்ன சொல்லிச்சோம்னா நாம் வந்து அதுக்கு எதிர்ப்பு கொடுத்து வந்தது தப்புன்னு சொல்லி சொல்ல சொல்ல அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டோம். நம்ம குற்றஞ்சாட்ட சாட்ட பயம் வந்தது தப்பு, எனக்கு பயப்படுற இயல்பு இருக்கா, பயப்படக்கூடிய பயப்படலாமா, தைரியமாக இருக்க வேண்டாமா, நீ தைரியமாக இருக்கணும் போது பயம் கூடிக்கிட்டே போகுது. பயப்படுறதான் இயல்பு, உன்னுடைய ஸ்டேட்டஸில் பயம்தான் வரும், யாராக இருந்தாலும் அப்படி தான் வரும்னுட்டு சொன்ன உடனே அப்படியே குறைஞ்சிட்டேன். இப்போ அதே மாதிரி இது நேச்சுரலாகவே பயப்படக்கூடிய அந்த அவங்க ஜெனட்டிக் ஃபேக்டரில் கூட பயப்படக்கூடிய இயல்பு இருந்தாலுமே கூட தப்பு இல்லை, அதுவுமே தானாகவே சரியாது. இப்போ இதே மாதிரி தான் அவருக்கு வந்து, ஆனால் அவர் என்ன பண்ணார்னு தெரியாது. அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ பாதிரியாருக்கு படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு என்னென்னா அந்த மீட்டிங்கில் அவங்க வந்து பிரசங்கம் பண்ணணும், அதுதான் அவங்க மேஜரான தொழிலே அதுதான். இவர் என்னங்கன்னா மேடையில் ஏறியாச்சுன்னா கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கேன். நடுங்கிறது அடுத்தவங்களுக்கெல்லாம் தெரியும் போது என்ன கொஞ்சம் கூட கொஞ்சம் பயம், என்னடா இப்படி நடுங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்படி பண்ண இப்படி நடுங்கிக்கிட்டே ஒருத்தர் பயப்படாதுங்க மக்களேன்னு சொன்னால் என்ன, யாரும் இறைவன் உங்களை காப்பாற்றுவான், யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்லி கை காலம் நடுங்கிட்டு கேட்குறவங்க என்னென்ன ஆவாங்க,
அப்போ இவருக்கு என்ன பண்ணுறது, நாம் என்ன பொசிஷனில் இருக்கோம், நம்ம பொசிஷனில் இருந்து இப்படி கைகாலெலாம் உதறலாம் சரியா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கூட கொஞ்சம் உதறாரு. சரி, அவரும் என்ன பண்ணிருக்கார், நான் எப்படியோ தெரிச்சுக்கலாம் நம்முடைய டாக்கெல்லாம் யூடியூப்பில் பார்த்துருக்குறாரு. யூடியூப்பில் பார்த்து அப்புறம் அவருக்கு தன்னைத்தானே அவரே சரி பண்ணிட்டார். அப்போ அவர் பிறகு நம்மளை பார்க்குறக்கெல்லாம் வந்தார், வந்து இவங்க ஏதோ பார்த்து நான் கேட்டு நான் எனக்கே தன்னைத்தானே சரியாயிட்டது, இதுன பிரச்சனை இல்லைன்றார். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த இயற்கையானது அவருடைய இயல்பு, அது அவருடைய இயல்பில் தான் அது வருது, அந்த இயல்பு தானாகவே சரியாகும், அதை நம்ம சரி பண்ணணுங்கிற அவசியம். அதே மாதிரி மனம் வந்து இயற்கையானது, புத்தி வந்து செயற்கையானது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து இப்போ ரெண்டுமே வந்து ஒரு ஃபார்ம்லெஸ்ஸான ஒரு விஷயம், ஒரு அது வந்து உருவமற்ற ஒரு விஷயங்கிறப்ப இயற்கை செயற்கைங்கிற இந்த கிளாஸிஃபிகேஷன் அது ஒரு விளக்கம் வந்து இப்போ நம்ம மனசில் ஏற்படும் மனதுன்னு சொல்லி சொன்னாலே நம்மளை அறியாமல் ஏற்படுறதுலாம் மனசில் ஏற்படுது. இப்போ ஒரு இதை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துடுது, ஒரு இதை பார்த்தோன்னா நம்மளை அறியாமலே பயம் வந்துடுது, ஒரு இதை பார்த்தோன்னா நம்மளை அறியாமலே வெறுப்பு வந்துடுது. இதை தான் வந்து மனசுன்னு சொல்கிறோம். புத்திங்கிறது இப்படி நம்மளை அறியாமலே ஒரு சிலாரணி வர்றதில்லை, அது வந்து கொஞ்சம் நிதானமாக நடக்கும். நாமளாக வந்து யோசித்து சிந்திச்சு இது இப்படி இருந்தால் சரியா அப்படி இருந்தால் சரியான்னு சொல்லி நாம் முடிவு பண்ணி நம்ம சேர்ப்போம். அதனால் புத்தி வந்து நாமளும் நம்முடைய வேலை அங்கே கொஞ்சம் இருக்குது, நம்முடைய கான்சியஸ் அப்ரோச் அதில் இருக்குது. மனசை பொறுத்தளவு நம்முடைய கான்சியஸ் பங்கு பார்ட்டிசிபேஷன் அதில் இல்லை, அன்கான்சியஸாகவே நடக்குது, நம்மளை அறியாமல் நடக்குது. புத்தியை பொறுத்தளவு நம்முடைய கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்குது, நாமளாக அதை கையில் எடுத்து இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு இதை யோசித்த முடிவு பண்ணோம். இப்போ இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னால், நீங்கள் அப்படி கான்சியஸாக பண்ணக்கூடிய இது வந்து அதனால தான் அதை செயற்கைன்னு சொல்கிறோம், ஏன்னா நாமளாக செய்கிறதுனால. இப்படி நாமளாக செய்கிறதுக்கு வந்து அதுவுமே கூட நீங்கள் எக்ஸ்டர்னலை பொறுத்தவரை என்னென்னு சொல்லி சொன்னால், அது வந்து நீங்கள் அதுவுமே வந்து என்னென்னா புத்தி வந்து இதுகளுக்கு இல்லாமல் நம்ம செய்கிற புறத்துக்கு வந்து புத்தியை உபயோகிச்சு தான் நம்ம செய்ய முடியும். இப்போ அதே இது வந்து நம்ம வந்து அகத்துக்குள்ளே வந்து அதே மாதிரி நம்ம யோசித்து நிதானமாக செய்கிறதெல்லாம் அது செயற்கை தானே, அப்போ அது புறம்தான்ட்டு எடுக்கக்கூடாது. அப்போ அது புறமாகவே இருந்தாலும் கூட அது அகம் இதான் கன்சல்ட் பண்ணணும். அது வந்து பார்த்தாலும் அது நம்ம இலக்கணப்படி பார்த்தோம்னா அது புறத்தில் தான் எடுக்கணும், புத்தியை வந்து புறத்தில் தான் எடுக்கணும். ஆனால் இருந்தாலுமே கூட அதையும் ஏன்னா அது வந்து அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் எதை செஞ்சாலும் அதை அது வந்து அகமே தான் எடுத்தணும். அகத்தோட அகத்தை சரி பண்ணுறதுக்காக அது புத்தியே செயல்பட்டாலும் கூட அந்த புத்தியையுமே அந்த மனசாக தான் கன்சல்ட் பண்ணுறோம். புத்தியுமே கூட அகத்தில் தான் நம்ம எடுக்கணும், அதை புத்தி நிட்டு எடுக்கக்கூடாது. அது செயற்கையானது தான், செயற்கையானது கூட நீங்கள் இயற்கையை நிட்டு எடுத்துக்கூடாது. ப்ரெஷருக்கா, இப்போ ப்ரெஷருங்கிறது வந்து உங்களுக்கு அது மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, அது என்ன மாதிரி ப்ரெஷர் என்ன ஏதுங்கிறது அவ்வளோதான். இல்லை, இப்போ நீங்கள் வந்து ப்ரெஷர் மனம் சம்மந்தப்பட்டதுல இருந்து ப்ரெஷர் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மனம் ரிலீஸ் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மாத்திரை தேவைப்படாமல் போகும். நான் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது அவங்களுடைய கண்ட்ரோல், ஏன்னா நம்ம வந்து அவங்களுடைய பணி என்ன அந்த பணியெல்லாம் நம்ம வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது. ஒரு உத்தேசமாக சொல்லலாம், தேவையில்லைன்னு நம்ம உத்தேசமாக சொல்லலாம், கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து அப்படியெல்லாம் நம்ம பேச முடியாது. அதனால் அது வேறு டிபார்ட்மெண்ட்டை வச்சுடுங்க. இப்போ அதை நீங்கள் அந்த இதை அதை போட்டு நம்ம இது பண்ணணும், மெடிக்கல் சயின்ஸை வந்து இதில் கொண்டு வரணும். மனோரீதியானதை மட்டும் எடுத்துக்கிடுங்க, மனசை பொறுத்தளவு தான் நீங்கள் ஒன்றும் பண்ணணும். அதே மாதிரி உபனிஷத்தில் வந்து புத்தி தெளிவுற வேண்டும், அதே மாதிரி புத்தி தான் குரு அப்படின்னு சொல்கிறது வந்து தீர்மானிக்கிறதுனால தான் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். இப்போ இதில் நம்ம வந்து அகத்தை பொறுத்தளவில் புத்திக்கு எங்கே வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னால், எனக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கிறது தான் புத்தி மட்டும் தெரியும், அதோட புத்தியோட வேலை முடிஞ்சு போயிடும். புத்தி வேணால் அதான் கண்டு, எனக்கு அகத்தை பொறுத்தளவு எனக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது புத்தி தான், அது தானாலாம் நடக்காது. நம்மளாக யோசித்து ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி தான் நம்ம முடிவுக்கு வரணும். அந்த முடிவு எடுக்கிற வரைக்கும் தான் அகத்துக்கு புத்தியில் வேலை, அதுக்கு பிறகு புத்தி மனம் புத்தி சித்தாமிட்டெல்லாம் பிரிக்கவே கூடாது. அது அது மனசு வந்து புத்திங்கிற ரோல் எடுத்தாலும் சரி, மனம்னு ரோல் எடுத்தாலும் சரி, அது அது எல்லாமே மனம்னுட்டு எடுத்துக்கிறது, இயற்கையானதுன்னு எடுத்துக்கிறது. இப்போ கேள்விக்கு சம்மந்தப்பட்டதுனால கொஞ்சம் ஆகியெல்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்கு.
தமிழ் படத்தை எப்படின்னு முயற்சி பண்ணுற கூடுமானவங்க முயற்சி பண்ணுற டிப்ரைவல் பிகம்ஸ் எ டிமேண்ட். எங்கெல்லாம் ஒரு டிப்ரைவல் இருக்கோ அது அக்யூமுலேட் ஆகி அப்படியே சேகரமாகி 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 ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் டிமாண்டாக மாறிடுது. இது இயற்கை. எப்போவுமே இப்போ பசி சாப்பிடணுங்கிற உணர்வு ஏற்படுது, உடனே சாப்பிட்றதுனால இப்போ ஏதாவது வெயிட் சாப்பிடணும்னு தள்ளி போடுறோம், அது அகோர பசிங்கிற நிலைமைக்கு போயிடுது. அங்கே அந்த உணவு உடனே கொடுக்காத நம்ம டிப்ரைவ் பண்ணது நேரம் செல்ல செல்ல அகோர பசியாக மாறுது. அந்த மாதிரி ஒரு சின்ன உதாரணத்துக்காக இது சொன்னேன். அப்போது இப்போ ஒரு இயற்கையாக ஒரு ஒரு இயற்கை பாலுணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல இயற்கை பாலுணர்வு வருது, ஆனால் ஒழுக்கமாக இருக்கணும்னு போதிக்கப்பட்டதுனால அந்த பாலுணர்வை நான் அடைக்க வைக்கிறேன், டிப்ரைவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது அக்யுமுலேட் ஆகி தான் ஒரு நாள் பஸ்ட் ஆகிற ஒரு சூழ்நிலை வருது. அப்போது அங்கே அதை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகாமல் மனதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இன்னும் தெளிவாக எல்லாருமே கேட்குற மாதிரி தான், ஒரு கோயிலுக்கு போகிறேன், வீட்டிலிருந்து புறப்பட்டு அந்த கோயிலுடைய பிரகாரத்துக்குள்ளே நுழையிற வரைக்கும் என் சிந்தனை முழுவதும் ஆன்மீகமாகவும் இறையும் அந்த நோக்கத்துலேயுமே இருக்குது. ஆனால் அந்த கோபுரத்தை சுற்றி வரும்போது அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது அதில் சிற்றின்பம் சார்ந்த உருவங்கள் அல்லது சிற்பங்கள் இருக்குது. அதை பார்த்த உடனே என் மனசில் கண்டிப்பாக எந்த ஒரு இயற்கை மனிதனுக்கும் ஒரு சரணம் வருது, சி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம இதை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நான் என்னை அடக்கி வச்சுக்கிறேன். இப்படியே பார்த்து 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 ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொரு பிரகாரத்தை வளம் வரும்பொழுதும் நான் டிப்ரைவ் பண்ணி பண்ணி வைத்தது தான் ஒரு நாள் தரிசனத்துக்காக என் அருகில் இருக்கிற ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது உரசி பார்க்கலாமான்னு என் மனத்தில் ஒரு தருணத்தை தோணும். அந்த இடத்துல நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன்? இல்லை, இப்போ இதில் இதில் வந்து நம்ம அகத்தில் நம்ம ஒரு உணர்ச்சி வருது. உணர்ச்சி வர்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம். ஒரு கோபம் வந்தது வந்து நம்ம கையில் எடுக்கிறோம், கையில் எடுக்காமல் இருக்கிறோம், அடக்கிறோங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் டெவலப் பண்ணுறது வந்து கையில் எடுக்கும் பொழுது தான் டெவலப் ஆகும், கையில் எடுக்கலைன்னா டெவலப் ஆகும். ஒரு வர்றதெல்லாமே போயிடுது, எல்லாமே வந்துட்டு மறைஞ்சி போயிடுது. மறைஞ்சி போகிறதுக்கு மேலே நம்ம கையில் எடுத்துடுறோம். எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், அதுக்கு ஒரு உதாரணமாக இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கிறோம், ஸ்வீட் மேலே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறது இருந்தாலும் ஒரு ஸ்வீட் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வருது. எண்ணம் வந்த உடனே நம்ம நம்மளே அறியாமல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்வீட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லி இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி இமேஜினேஷன் பண்ணோன்னு சொன்னால் நர்வஸ் சிஸ்டம்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நர்வஸ் சிஸ்டம் வேலை செஞ்சுன்னா சைக்கலாஜிக்கல் டிமாண்ட் வந்து ஃபிசிக்கல் டிமாண்டாக மாறிடும். அப்போ நர்வஸ் சிஸ்டம்லாம் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அது என்ன சொல்லி சொன்னால், நாம் வந்து அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால தான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது டெவலப் ஆகும். நீங்கள் அதை அது எது எது எங்கே ஆரம்பிக்கிறீங்க முதல்ல நீங்கள் எடுத்துக்கிடுறீங்க, நான் வர்ற தானாக வர்றதை நீங்கள் எடுத்துக்கிடுறீங்க. எடுத்துக்கிடுறதுனால பிறகு அது ஒன்று ஒன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும். நீங்கள் எடுக்கலைன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய நிலைமை வேறு, எடுக்கலைன்னு இந்த டெவலப்மெண்ட் வராது. அப்போ முதல்ல நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போனால் அது ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டே போகும். நீங்கள் இது வந்து நீங்கள் அடக்கி வைக்கிறதுங்கிறது எல்லாமே கூட எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடக்கிறதுங்கிறதே வருது, எடுக்கவே இல்லைங்கன்னா அடக்கிறதுங்கிறதே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து எல்லாமே வந்துட்டு போகும். இப்போ அதனால் வரக்கூடாதுன்ட்டு ஒன்றுமே கிடையாது. எல்லா உணர்வுகளும் நினைவுகளும் எல்லாமே வரலாம். நீங்கள் அதில் எதையாவது நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க, இது வேணும்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்போ நீங்கள் எடுக்காமல் இருந்துட்டீங்கன்னா போதும். அப்படி எடுத்துட்டு சரி எடுத்துட்டீங்க, சப்போஸ் எடுத்துட்டீங்க, எடுத்துட்டு பிறகு அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக இப்போ இந்த ஒரு பொருள், இப்போ ஒரு பொருள் இருக்குது, இதை எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் எடுத்துட்டு நம்ம கீழே வைக்கிற வரைக்கும் இது நம்ம கையிலே தான் இருக்கும். ஆனால் சைக்கலாஜிக்கல் மேட்டர் அப்படி கிடையாது. சைக்கலாஜிக்கல் மேட்டர்லாம் நீங்கள் வந்து ஒரு தடவை ஒரு இதை எடுத்தீங்கன்னாலுமே கூட எடுத்தது அப்படியே உங்கள் கையில் இருக்காது. நீங்கள் திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அது உங்கள் கையில் இருக்கும். அப்போ அங்கே வந்து அப்படி திருப்பி திருப்பி எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், சில நேரங்களில் அதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அதை ஒரு விசுவலைஸ் பண்ணுற ஆரம்பிச்சிடுறேன். விசுவலைஸ் பண்ண போனால் நர்வஸ் சிஸ்டம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நர்வஸ் சிஸ்டம் வரைக்கும் ஃபீடிங் கிடச்சிதுன்னு சொன்னால் தான் அது இன்னும் கொஞ்சம் அந்த டிமாண்டுடைய வேகம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது வந்து சீக்கிரமாக போயிடும். அது அது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆமாம், அதாவது இதில் எதுவுமே வந்து நம்ம எடுத்து இப்போ உண்மையிலே இருந்தாலும் சொல்லி சொன்னால் அது அதில் அதை நம்ம இப்படி மனசால் கூட எண்ணணும்னாலுமே கூட நம்ம இயற்கை தானே நினைக்கிறதுமே கூட ஏதோ ஒரு வகையில் அதில் இன்வால்மெண்ட்டை காட்டணும்னு தான் அர்த்தம். அதில்
இப்படி இப்படி இயற்கை தான் இப்படி பண்ணால் வரதான் செய்யணும் நினைக்கிறது கூட இது நம்ம வந்து ஒரு கருத்தளவை நம்ம சொல்கிறோம். அந்த கருத்தளவில் அப்படி சொன்னால் தான் நம்ம வந்து அதில் நம்ம அதிலிருந்து விடுபட முடியுங்கிறதுக்காக நம்ம கருத்தளவில் சொல்கிறோம். ஆக்சுவலாக என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கே எதுனாலும் எப்படினாலும் ஓகேங்கிற மாதிரி கொடுத்துருண்டே, அதுக்கு எதுவுமே நம்ம வந்து சீரியஸ்னஸ் எடுக்கக்கூடாது, எல்லாமே நேச்சுரல் அதுவாக இயங்கணுங்கிற மாதிரி நமக்கு எந்த ரோலுமே கிடையாது, அது அதுவாக இயங்குற ரோலாக இருக்கும், அதுவாக இயங்குற ரோலுக்கு வந்துடும். ஒரு பழக்கடைக்கு போறேன், அங்க ஆப்பிள் சாத்தபடி வகை வகையான பழங்கள் அடிக்க வச்சிருக்காங்க. ஆப்பிள்லயே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு, ஒன்னு கிணார் வெரைட்டி, இன்னொரு வெரைட்டி, ஒன்று சிம்லா வெரைட்டி தான். அந்த பளபளப்பு, அதனுடைய வெளி கவர்ச்சி, வெளி தோற்றம், அதுதான் முதல்ல என்ன அதை நோக்கி இருக்குது. அதுக்கப்புறம் அதை எடுத்து அது தரமான பழம் தானா, கெட்டியா இருக்கா, அழுகாம இருக்கா, அடிபடாம இருக்கா, நல்லா இருக்காங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஆனா உள்ளுக்குள்ள சுவை எப்படி இருக்குங்கிறத பத்திர எந்த அனுமானமும் நமக்கு கிடையாது. அது சம்பந்தமான எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியல. இது நன்றாக இருக்குங்கிற ஒரு அனுமானத்தின் பேரில் அந்த பழத்தை நான் வாங்குறேன். அங்கே விஷுவலைசேஷனே இல்லை. அதே நான் ஒரு துணி கடைக்கு போகிறேன், ஒரு அழகான பாடலோ ஒரு பட்டு புடவையோ ஏதோ ஒரு டிசைனர் புடவையோ இருக்குது, உடனே அந்த புடவையின் தரத்தை எல்லாம் அப்புறம் இதே நம்ம பொண்டாட்டி கட்டினா எப்படி இருக்கும், அல்லது நம்ம சகோதரி கட்டினா எப்படி இருக்கும், விஷுவலைசேஷன் பண்ணினால்தான் அங்கே பர்ச்சேஸுங்கிற அந்த செயலே நடக்குது. இது எப்படி, இந்த கம்பாரிசன் எப்படி? இல்லை இப்போ இது வந்து ஒரு ஒரு செயலை எப்படி செயல்படுத்துறதுங்கிறது வேற, நம்முடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ங்கிறது வேறு. இப்போ இதில் ப்ராப்ளம், இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இப்போ முதல்ல நீங்கள் சொன்னது ப்ராப்ளம் வந்தது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்திடுறது, அந்த கிளர்ச்சியிலேருந்து எப்படி விடுபடுறதுங்கும் போது அங்கே ஒரு இஷ்யூ இருக்குது. இப்போ இதில் இஷ்யூ கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இதில் நான் இஷ்யூ என்னென்னா, இந்த பழத்தின் வெளிக்கவர்ச்சியை பார்த்து நான் வாங்கிடும் போது உள்ளே இருக்கிற தரத்தில் நான் ஏமாந்து போக வாய்ப்பு. அதே மாதிரி அந்த புடவையின் வெளிக்கவர்ச்சியை பார்த்து நான் ஏமாந்து போகும்போது அதன் தரத்தை நான் ஏமாந்து போக வாழ்த்து இருக்கிறேன். அதை கேட்குறேன், அங்கே அங்கே அந்த கிளர்ச்சி வந்து என்னை நஷ்டப்படுத்துது, எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, அதை தான் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நான் கேட்குறேன். இல்லை இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நிதானமாக என்னோட இது பண்ணுங்கள், நீங்கள் ஒரு தடவை ஏமாந்துடுங்க, அந்த அனுபவத்தை வச்சு ரெண்டாவது தடவை ஏமாறாமல் இருந்துடுங்க. அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லிச்சோம்னா, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து நீங்கள் முடிவு பண்ணலாம். இதெல்லாம் புறத்தில் உள்ளது, புறச்செயலில் பொறுத்தளவில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து எல்லா வகையிலையுமே நீங்கள் முடிவு பண்ணலாம். அந்த இது வந்து நீங்கள் செயல்களை எப்படி ஒழுங்குபடுத்துறதுங்கிறது தான், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக டீல் பண்ணுறது, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஏமாறாமல் செயல்படுறதுங்கிறதெல்லாம். அல்லது இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு அவசரப்பட்டு ஒரு துணியை வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க திருப்திப்பட மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணி பார்த்து இது ஒன்றுன்னா, இப்போதெல்லாம் உங்களுடைய திறமையை நீங்கள் சோதித்து திறமையாக செயல்படுத்துறதுங்கிறது, திறமையாக செயல்படுறதுங்கிறது வேறு. இப்போ இங்கே வந்து அகத்த பிறகு உங்கள் திறமை தான் பிரச்சனையே. அகத்த பிறகு நம்ம திறமையாக என்னை நான் வந்து திறமையாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது, என்னை எப்படி பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த திறமையை காட்டுறது தான் அங்கே பிரச்சனையே. அங்கே வந்து திறமைங்கிறதே கீழே போட்டுறோம். நீங்கள் வந்து ஒரு ஜீரோவாக மாறிடணும், ஒன்றுமே தெரியாதவனாக மாறிடணும். நீங்கள் ஏதாவது தெரிஞ்சவங்களாக நடந்துக்கிட்டு தான் பிரச்சனை, அங்கே புத்தி தான் பிரச்சனை. இப்போ உதாரணமாக இந்த இதில் கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஜெயகிருஷ்ணமூர்த்தியினுடைய டாக் வந்துருந்தது. எனக்கு எப்போவுமே ஜெயகிருஷ்ணமூர்த்தியினுடைய டாக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்போ தற்செயலாம் அந்த ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அன்றைக்கி அதை பார்த்தேன். ஏன்னா இறக்கு முன்னால் நம்ம வந்து ஜெயகிருஷ்ணமூர்த்தியினுடைய கருத்து தான் ரொம்ப ரொம்ப ஈடுபாடு. அதனால சரி அதாவது என்னங்கிறத பழைய ஒரு நினைவில் அதையும் எடுத்து பார்த்தேன். அப்போ அதில் வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணுறார், அதாவது எல்லாமே இந்த நான்ங்கிற உணர்ச்சி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. இந்த நான்னிட்டு சொல்லி நான் ஐஎம்ங்கிற மாதிரி அந்த செல்ஃப் உள்ளேருந்து ஒருத்தர் ஒரு டூயருங்கிற மாதிரி ஒருத்தர் இருந்து வேலை செஞ்சிட்ருக்காரு, அவர் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமானது. அந்த டூயருங்கிறது இல்லாமே இருந்து செயல்பட்டால் தான் ஒரு அன்புங்கிறதே ஏற்படும். நீங்கள் அன்புங்கிறது இல்லாமல் அந்த இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த நான்கிற உணர்வு இருக்கிறது தான் காரணம். அப்போ நீங்கள் வந்து எதையுமே வந்து நீங்கள் அந்த நான்கிறது இருக்கிற வரைக்கும் இந்த டிவிஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். டிவிஷன் இருக்கிற வரைக்கும் அன்பு இருக்கவே இருக்காது.
அப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராப்ளங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நான்ங்கிறது இருந்து அந்த சென்டர் வந்து இருந்து செயல்படுறது தான் நான். இந்த செல்ஃப் இந்த கூடிய ஒரு சென்டர் இருந்து செயல்படுறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீ அதை டிஸ்கிரைப் பண்ணுற பண்ணிவிட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த செல்ஃப் இல்லாமல் கொஞ்சம் நேரம் நம்மளால் செயல்பட முடியுமா? இந்த செல்ஃப் இல்லாமல் இருந்து செயல்பட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். நீ சொல்லும் பொழுது இப்போ அதை நம்ம அப்படியே கேட்டுகிட்டே வந்தீங்கன்னு சொன்னால், அதை அப்படியே டிஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் நேரம் நமக்கு அந்த செல்ஃபே இல்லாத நிலைக்கு நமக்கே வந்துடும். அந்த செல்ஃபே இல்லாமல் செயல்படுறதுனா என்ன, செல்ஃபே இல்லாமல் எப்படி செயல்படுறதுங்கிறது நம்ம அறியாமல் ஒரு விசுவலைஸ் ஆகிடும். அப்படியே நம்மளே அந்த ஒரு செல்ஃப்லெஸ் ஸ்டேட்டுக்கு அப்படி போயிடும். இப்போ இது என்னென்னு சொன்னால், இதெல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. கிருஷ்ணமூர்த்தியினுடைய டீச்சிங்ஸில் இதெல்லாமே கரெக்டு தான். இப்போ இந்த மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்படி எல்லாமே வந்து இப்படி ஒரு நம்மளை ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் அப்படி வச்சு நம்ம அனுப்பி விட்டுறோம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி செயல்படுத்துறது? இப்போ அன்னைக்கு கொஞ்சம் நேரம் நமக்கு அது அப்படி இருக்கும். நாம் இதை எப்படி பெர்மனண்ட் ஆக்கிறது, செயல்படுத்துறதுங்கும் பொழுது அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், இந்த செல்ஃபே இல்லாமல் நாம் இருக்கணும். கொஞ்சம் நேரம் இருந்தவங்களாம் அதே செல்ஃப்லெஸ் ஸ்டேட்டில் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக நாம் எதையோ ஒரு ஸ்டேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சியில் இறங்கிறோம். இப்போ இதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நீ உண்மையிலேயே செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறதுன்னு சொன்னால், நீ எப்படி இருந்துட்டு போப்பா, நீ செல்ஃபோட வேணாலும் இரு, செல்ஃப் இல்லாமலும் இரு, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போன்னு சொல்லி முழுக்க அந்த சைக்கலாஜிக்கல் மேட்ரு அப்படியே கீழே போட்டோம். அங்கே வந்து நமக்கு வந்து எந்த ஸ்டாண்டர்டும் எடுக்கணும். இப்போ அகத்தை பொறுத்தளவில் ஒரு ஸ்டாண்டுமே இருக்கக்கூடாது. எந்த ஸ்டாண்ட் இருந்தாலுமே தப்பு தான். பார்த்தா வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ அவருடைய சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு, அவருடைய டீச்சிங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ இது எல்லாமே ஃபிலோசாஃபிக்கலாக கரெக்ட், அதெல்லாம் தப்பே கிடையாது. அதே மாதிரி என்ன சொன்னால், நம்ம மனசை வந்து என்ன பண்ணணும், என்ன எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாதுங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக அறிவியல் ரீதியாக அழகாக நம்ம படம் பிடிச்சி காட்டலாம். அப்படி படம் பிடிச்சி காட்டுறது எதுன்னு சொல்லி சொன்னால், பார்த்துட்டு கிழிச்சு தூரம் போட்டுக்கணும். இப்படி அந்த தத்துவத்தை கையில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அங்கே வந்து நீங்கள் ஒரு எந்த ஃபார்முலாவும் இல்லாதபடி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு லேமேனாக ஒன்றும் தெரியாதனால தான் நீங்கள் உங்கள் அகத்துக்குள்ளே என்டர் பண்ணணும். புறத்தில் நீங்கள் எல்லா ஃபார்முலாவும் வச்சுக்கிடுங்க, எல்லா பர்டிகுலர்ஸும் வச்சுக்கிடுங்க, நீங்கள் எப்படி வேணாலும் விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அங்கே எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு தர்மசாலையாக நடந்துவிடுங்க. இங்கே வந்து என்னச்சுன்னா, அகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒன்றும் தெரியாதவங்க எப்படி செயல்படணும் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு குருடனாக தான் மாறிடணும். உங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. உங்களை அந்த ஆத்தோடு ஆறாக போயிடணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து இங்கே எதிர்நீச்சல் போடுறதுங்கிறது எல்லாமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி போயிடும். டீ ஒன் பிரேக்கா சார்